பாண்டியன் ஸ்டார் சீரியலை பொறுத்தளவு பாண்டியன் ராஜிகிட்ட ஏமா நீ ஏதாச்சும் நேத்து வீர சாகசம் பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம ராஜி எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறாங்க. உடனடியா ஒரு பத்திரிகையை எடுத்து போட்டு நியூஸ் பேப்பரை எடுத்து போட்டு இங்க பாருமா உன்னோட போட்டோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. எல்லாருமே பாக்குறாங்க, எல்லாருமே ராஜி தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு நம்ம ராஜி அப்படியே பிளேட்டையே மாத்திடுறாங்க. அது நான் இல்லை, வேற யாரோட போட்டோ, அது நான் இல்லவே இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க குழலி இருந்துகிட்டே இல்லவே இல்லை, இது நீ தான் அப்படின்னு விடாப்பிடியா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்காக ஒருத்தனை துரத்திக்கிட்டு போகணும் அப்படின்னு ராஜியும் வந்து பார்த்தீங்கன்னா சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழலிக்கு ஒரு ஃபோன் வருது, அது வேற யாரும் இல்லை, குழலியோட வீட்டுக்காரர் தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனடியாக நம்ம மீனா ஆரம்பிச்சிடுறாங்க, ஏன் நீ உங்களுக்கும் அண்ணனுக்கும் ஏதாச்சும் சண்டையா, நீங்க ஏன் அண்ணனோட ஃபோனை கட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னது தான் அப்படியே பேச்சு அப்படியே குழலி பக்கம் மாறிடுது. ராஜியை யாருமே கண்டுக்கவே இல்லை, குழலியும் அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும் அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இது ராஜி இல்லை அப்படின்னு நியூஸ் பேப்பரை போட்டுட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. ராஜி அந்த நியூஸ் பேப்பரை கொண்டு போய் தன்னோட ரூமில் வச்சுக்கிட்டு ஃபோட்டோவை பார்த்துட்டு அச்சச்சே இந்த ஃபோட்டோவில் நல்லாவே இல்லையே, நான் இப்படியா கேவலமாக ஓடுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்கே கதிரும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்ல, எப்படியோ வீர சாகசம் பண்ணி பேப்பர்லலாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல நம்ம ராஜிக்கிட்ட. ஃபோட்டோ எடுத்தவன் கொஞ்சம் முன்னாடி இருந்து என் மூஞ்சி எடுத்துருக்க கூடாது நல்லா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம கதிர் இருந்துக்கிட்டு நல்ல வேலை இப்படி எடுத்ததுனால நீ தப்பிச்ச, இன்னும் மூஞ்சி எடுத்து போட்டிருந்த கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் மாட்டியிருப்ப அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைய எபிசோடை பொறுத்தளவு பெருசாக வேறு எதுவுமே நடக்கவே இல்லை. இப்போ தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க இல்லையா, அதுக்காக வீட்டையே சும்மா மாலையை கட்டி சும்மா டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல சில காமெடியான விஷயங்கள் கலகலப்பான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாருமே லேடிஸ் எல்லாமே சேலை கட்டி தயாராகிக்கிட்டு இருக்கிறாங்க, ஜென்ஸ் எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.